ஸ்ரீராம். ஒளிக்கற்றைகளின் மூலமா தமிழ் சினிமாவிற்கு ஓவியம் தீட்டிய கலைஞர்கள்ல தவிர்க்க முடியாத ஒருத்தர்னா கண்டிப்பா இவரை சொல்லியே ஆகணும். ஒளிப்பதிவாளரா ஆகணும்ன்ற கனவோட இன்னைக்கு வர யங்ஸ்டர்ஸ்க்கு தன்னோட பேரை தமிழ் சினிமாவில அழுத்தமா பதிச்ச கலை சிற்பி இவர். பி சி ஸ்ரீராம் பிரேம்கள் அப்படின்னாலே வித்தியாசமான காட்சி அமைப்பு, ஆளுமையோட தெளிக்கப்பட்ட வண்ண குழைவுன்னு பல விஷயங்களை நாம பேசினாலும் அவரோட யூனிக்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரோட காட்சிகள்ல அமைஞ்சிருக்கிற ஒளி கலவைதான். அவர் தேர்ந்தெடுத்து செய்யற ஒவ்வொரு படத்திலையும் ஒளி மீதான தன்னோட ஆளுமையை ரொம்ப சிறப்பா வெளிப்படுத்தி இருப்பாரு பி சி ஸ்ரீராம். 1956ல பிறந்த இவர் மெட்ராஸ் திரைப்பட கல்லூரியில ஒளிப்பதிவாளர் கலைய கத்துக்கிட்டாரு. காலேஜ் டேஸ்ல இருந்தே ஒளி மீதான அதீத காதல் கொண்ட பி சி ஸ்ரீராம் தன்னோட ஆளுமைய ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள் வளர்த்தெடுத்தாரு. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன படங்கள்ல அவர் ஒர்க் பண்ணாலும் அதெல்லாம் அவ்வளவு பெரிய அளவுக்கு கவனம் பெறல. இதுக்கப்புறமா அவரோட ஃப்ரெண்ட் மணிரத்னம் டைரக்ட் பண்ண மௌனராகம் படத்துல இணைஞ்சாரு பி சி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவுல இருக்கிற முரண்களையும் அது கூடவே பின்னி படைஞ்சிருந்த உணர்வுகளையும் தன்னோட கேமரா காட்சி வடிவத்தால செதுக்கி இருந்தாரு பி சி. குறிப்பா சொல்லணும்னா கார்த்திக் ரேவதிக்கு நடுவுல இருந்த காதல் காட்சிகள் இது இன்னை வரைக்கும் தமிழ் சினிமாவில பேசப்படுது. அக்னி நட்சத்திரம் இந்த படத்தின் மூலமா திரும்பவும் மணிரத்னத்தோட இணைஞ்ச பேசி இந்த படத்துல தன்னோட திறமைய அபாரமா வெளிப்படுத்தி இருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் சினிமாட்டோகிராபி பண்ண கீதாஞ்சலி படமும் அவருக்கு பெரிய பேரை வாங்கி தந்துச்சு. காதல் வாழுமோ இருளும் ஒளியும் சேருமோ, நீ ஓர் ஓரம் நான் ஓர் ஓரம் காணல் நீரால் தாகம் தீ. பிரியதர்ஷன் இயக்குன கோபுர வாசலிலே படத்துல ஒர்க் பண்ண பி சி அதுக்கு அடுத்ததா கமல் மணிரத்னம் கூட்டணியில உருவான நாயகன் படத்துல இணைஞ்சாரு. இந்த படம் இன்னைக்கு ஜெனரேஷனால இப்ப வரைக்கும் பேசப்படுது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பி சி ஸ்ரீராம். அந்த அளவுக்கு தன்னோட காட்சி முறைகளால கமல் சார் நடிச்ச ஆக்ஷன் சீக்வன்ஸையும் சென்டிமெண்ட் காட்சிகளையும் செதுக்கி இருப்பாரு பி சி. அதுக்கப்புறமா பரதன் கமல் கூட்டணியில உருவான தேவன் மகன் படத்துல இணைஞ்சாரு ஸ்ரீராம். சிவாஜி, கமல், ரேவதி, கௌதமின்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்த இந்த படம் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ள நடக்கிற வன்முறையை அடிப்படையா கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தது. அதனால காட்சிக்கு காட்சி வன்முறை அப்படிங்கறது கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. ஆனா அதையும் தன்னோட கச்சிதமான திரைக்கதையால வார்த்தெடுத்திருப்பாரு கமல். இந்த திரைக்கதைக்கு உயிர் கொடுத்தது பிசியோட கேமரா. குறிப்பா சொல்லணும்னா கமலுக்கும் சிவாஜிக்கும் இடையிலான காட்சிகள், கமல் சிவாஜியா மாறுற காட்சி, கிளைமேக்ஸ்ல நாசருக்கும் கமலுக்கும் இடையிலான சண்டை காட்சின்னு எல்லாத்திலயுமே தன்னோட அபாரமான பங்கை கொடுத்திருப்பாரு பி சி ஸ்ரீராம். அதே மாதிரி கமல் நடிச்சிருந்த அபூர்வ சகோதரர் படத்திலையும் பிசிங்கிற ஒரு கலைஞனோட பங்கு ரொம்ப அருமையா அமைஞ்சிருந்தது. குறிப்பா குள்ளர் கதாபாத்திரத்தை திரையில தத்ரூபமா கொண்டு வரதுக்காக இவர் எடுத்துட்ட முயற்சி இன்னைக்கும் தமிழ் சினிமாவால ரொம்ப ஆச்சரியமா பார்க்கப்படுது அப்படின்னா அது மறுக்க முடியாத உண்மை. இன்னைக்கு வரைக்கும் கமல் எப்படி குள்ளனா மாறினாரு அப்படிங்கறது ஒரு மில்லியன் டாலர் குவெஸ்டின் மார்க். அது கேமரா ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா நிச்சயமா அதுல பிசியோட பங்கு கண்டிப்பா இருந்திருக்கும். விக்ரமோட மீரா படத்துல டைரக்டரா அவதாரம் எடுத்தாரு பி சி ஸ்ரீராம். ஆனா இந்த படம் கமர்ஷியல் சரியா போகாத நிலையில திரும்பவும் மணிரத்னத்தோட திருடா திருடா படத்துல இணைஞ்சாரு. திருடர்களோட கதாபாத்திரத்தை அடிப்படையாக கொண்ட இந்த கதை கருவுல விறுவிறுப்பான காட்சிகளுக்கு பஞ்சமே இல்லாம இருந்தது. அந்த கருவுக்கு ஏத்த மாதிரி காட்சிப்படுத்தி இருந்த அவரோட கேமரா கோணங்கள் ரசிகர்களை காட்சியோட ஒன்றி போக வச்சுச்சு. குறிப்பா இந்த படத்துல இடம்பெற்றிருந்த சந்திரலேகா பாட்டுல இவர் செஞ்சிருந்த மேஜிக்ஸும் கிமிக்ஸும் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களால கொண்டாடப்படுது. அதுக்கப்புறமா கமல் அர்ஜுன் கூட்டணியில உருவான குருதி புனல் படத்தை இயக்கி இருந்தாரு ஸ்ரீராம். இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு வர இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய லெசனாவே இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஆஸ்கர் விருதுக்கும் பரிந்துரை செய்யப்பட்டது, ஆனா நாமினேட் ஆகல. சினிமாட்டோகிராபரா பல படங்கள்ல ஒர்க் பண்ண பி சி ஸ்ரீராமுக்கு மாதவன் மணிரத்னம் கூட்டணியில உருவான அலைபாயுதை படம் பெரும் கவனத்தை பெற்றுக் கொடுத்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா இந்த படத்துல இடம்பெற்றிருந்த ட்ரெயின் சீன்ஸ், பச்சை நிறமே பாடல்ல இவர் காட்டியிருந்த ஒளி கலவைன்னு எல்லாமே அடுத்த ஜெனரேஷனுக்கான லெசன்ஸ் சொல்லி தர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் கூட குஷி, அஜித் கூட முகவரி, வரலாறுன்னு பல படங்களுக்கு ஒளிப்பதிவு செஞ்சு கொடுத்த பி சி ஸ்ரீராம் தன்னோட ஒளி கலைக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்து திரும்பவும் ரெமோ, ஐ, ஓகே கண்மணி ஆகிய படங்கள்ல ஒர்க் பண்ணி இன்னைக்கு ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமா இருந்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம தன்னோட கலைய அடுத்த ஜெனரேஷனுக்கு தகுந்த நபர்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கறதுல இந்த மௌன கலைஞருக்கு நிகர் இவர் மட்டும்தான். ஆமாங்க, ஜீவா, கேவி ஆனந்த் உள்ளிட்ட பல சினிமாட்டோகிராபர்களை தமிழ் சினிமாவுக்கு தந்து அடுத்த தலைமுறைக்கான விதைகளையும் விதைச்சிருக்காரு பி சி ஸ்ரீராம்.